அம்மா அம்மா அட ஏண்டா கத்துற வரல இந்த இருங்க இது என்ன அரிசி பச்சரிசி பச்சரிசி உடம்பு கொத்துக்குறானே நேத்தே சொன்னல்ல ஏன் புழுங்கரிசி ஆக்குறதே ஏண்டா ஏன் புருஷனே எதை போட்டா சாப்பிட்டு போறாரு உனக்கு புழுங்கரிசி கேக்குறா சோறல போ பச்சுக்க நீ இல்லடா எத்தனை வீடு போறா என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பையில சீக்க மாட்டேங்கறானே ஏய் அண்ணா ஒரு நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆயி போச்சு வா சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா டேய் தள்ளு உட்கார் அப்புறம் சாப்பிடலாம் இல்லனே இன்னைக்கு அண்டாட்ட வேலை இருக்குனே முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தெண்டமா சுத்துறான் ஆனா ஏடு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான் எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்கவே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்கள இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போங்கயா நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா இவரை கூப்பிட்டாரே போடப்பா எனக்கு உத்த காசு பிடிக்கலன்னா அதுக்குள்ள கெடுத்துட்டியாடி ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏன் வயித்தறிச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல போகலையா போறேன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா ஆடி போடு எங்க அப்ப செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாத்து யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா வைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சாசாத்தி என் கண்ணே எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அதே உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு நான் என்னம்மா செய்யறது மாமா கிட்ட சொல்லிருந்த அவராவது அனுப்பிச்சிருப்பாருல அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற ஏங்க அண்ணே நீ வரும்போதே பின்னால பொம்பள படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தான் அப்பா அந்த சீட் கட்ட குடு என்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறான் அதோ சாடுறா அட குடுப்பா டேய் குடுவா அப்பா குடு டேய் புரா வே புரா இல்ல அப்பா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிரா நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கற கதையே வேற வா வந்து வா நீங்க ஒரு அப்பறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதி இருக்கியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவை பாட்டி பாத்துட்டு வரேன் இவங்களுக்கு இதே வேணா போச்சு சரி ஒரு கை போடா டேய் டேய் போடா கழிச்சு போடா ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் குமுதாமி அண்ணே உங்க மாப்பிள்ள விட்டு வயல மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையும்மா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே டேய் நீ ஏன் கோபணம் கட்டாத பைய உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல மூடிட்டு வாடா ஐயா வணக்கம் ஐயா ஏய் மயாரா பிரசிடண்டையோட மாமாங்க தெரியுதுல்ல என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப அவ திருப்பி கட்டறா போடா டேய் என்னாவட்டு
அண்ணே உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். தும்புடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல? ஆமாங்க. என்ன திமிரு இருந்தா இவருக்கு முன்னாடி கோமரத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா இருந்த மரியாதை கருத்துடுவதென்னா இப்பாய்வது என்ன பெண்மே நீ தடுவதற்கோ பேரின்பம் பெறுவதென்ன பொல்லாத ஊர்க்காரங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவதென்ன? என்ன காத்தாயே சத்தியமா? யார் நம்ம வந்தையா? காத்தாயி அவருஷம் விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அத ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. உங்க மாப்பிள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு மாப்பிள. எது நம்ம வாய்க்கு அதனை அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சி லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்ச வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரிய கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 பணம் வாங்கியது யாரா? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள? இது சும்மா விடக்கூடாது, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. ஏய், யாராவ என் மாப்பிள விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிளைக்கே துரோகம் பண்ணவன் வாங்கினாங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? உன் மனசுல எங்கடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில குடுத்து என் மானத்தை வாங்கிட்டியா? என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போற போல கட்டில நல்லா தானே இருந்துச்சு. உன் மாப்பிள முரண்டுதனமா உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? ஆமா. என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கட்டுமா? விசாரி. ஆமா, மாப்பிள்ள இங்க கூப்பிடுமா? இவன இன்னைக்கு ரெண்டு ஓட்டு பாத்துறேன். ஐயோ அப்பா, இங்க வா. பின்ன என்னம்மா, கட்டில இவன் ஓடிச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போடுறா? மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோட்டத்தனமானவரா? என் மாப்பிள்ள இந்த பிரச்சனை பவசியமா? முதல்ல உள்ள போ. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா அப்பா உள்ள போ. கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு இதுக்கு என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? எனக்கே திருப்பி சொல்றியா? தேவையில் போடு, திண்ணையில படுக்காத போடா. போறம் போக்கு இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு இல்ல, என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா, ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். அது என்ன பாரு, இந்த கோமணம் தானே. சி, டிரஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன், தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? மாப்பிள மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சிட்டா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறியா மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா, என் பொண்ணு என்ன தெருவிலையா கிடக்குறான்? இந்த பாரு மாமியாரே,
மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படுமா? டோன்ட் டாக் மாமியார். இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாணம் சத்திரம். அட போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேத்தி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தாலும் நடத்திடும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே போங்க, போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே, முன்னாடி போய் உட்காருங்க. பாங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போறீங்க? வா போட. டேய் போட. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. பதினெட்டு பட்டி மிராஸ் சாரு, இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும். அவர் போங்கடா. போய் ஒரு ஓரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன், அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவ மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ் தான். எப்பவுமே வேற ஊர்ல இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவான். முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரி. தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். தெரியுமா? என்ன எனக்கு சட்டம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்?
உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரல நான் என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சிருவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியார, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டேன், இழவு